புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற வீரமாகாளி அம்மன் கோயில். சுயம்புவாக தோன்றிய அம்மன் அறந்தாங்கி மற்றும் சுற்றியுள்ள 16 கிராமங்களின் காவல் தெய்வமாக திகழ்கிறது. கோயில் அருகே உள்ள மூக்குடி கிராம மக்களின் குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் விளங்கி வருகிறாள் வீரமாகாளி அம்மன். சுயம்புவாக தோன்றிய வீரமாகாளிக்கு சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு திருவுருவ சிலை செய்யும் எண்ணம் கிராம மக்களுக்கு ஏற்பட்டது. அப்போது உருவான சிலையை 4 கரங்களுடன் செய்து முடித்தனர். ஆனால் அந்த சிலையின் வலது மேல் கரத்தில் ஒரு விரலில் சேதம் ஏற்பட்டுவிட்டது. இதனால் ஊர் மக்கள் மன வருத்தம் அடைந்தனர். அன்றைய தினம் கோயில் அர்ச்சகரின் கனவில் தோன்றிய அம்மன், நான் வெளிப்படும் நேரம் வந்துவிட்டது, என் ஆலயத்தில் இருந்து ஒரு ஆட்டை நடக்க விடுங்கள், அது எங்கு சென்று அமர்ந்து கொள்கிறதோ அங்கே தோண்டுங்கள், என் வடிவம் கிடைக்கும் என்று கூறியதும் அர்ச்சகர் கனவு கலைந்து எழுந்தார். தன்னுடைய கனவை பற்றி ஊர் மக்களிடம் கூறினார். அனைவரும் அவ்வாறே ஆட்டை நடக்கவிட்டனர். அது ஓரிடம் சென்று அமர்ந்தது. அங்கே மண்ணை தோண்டிய போது சில அடி ஆழத்தில் அம்மன் பிரம்மாண்ட கற்சிலை கிடைத்தது. அந்த சிலை 8 கரங்கள் கொண்டு அசுரனை அழுத்திய கோலத்தில் இருந்தது. அதில் ஒரு அதிசயம் தென்பட்டது. அதன் வலது மேல்கரத்தில் ஒரு விரல் பின்னப்பட்டு இருந்தது. எனவே ஊர் மக்களுக்கு இதை வைத்து வழிபாடு செய்யலாமா என்ற ஐயம் ஏற்பட்டது. அதன்பின் அன்றிரவும் அர்ச்சகரின் கனவில் தோன்றிய அன்னை, உங்கள் வீட்டில் ஒருவருக்கு ஊனம் என்றால் அவரை தூக்கி வீசி விடுவீர்களா? நான் உங்களை காக்க வந்த அன்னை, என்னை தயக்கமின்றி நிறுவி வழிபடுங்கள் என்றாள். இதையடுத்து அந்த பிரம்மாண்ட சிலையை கோயிலில் பிரதிஷ்டை செய்ய ஊர் மக்கள் முடிவு செய்தனர். அன்று முதல் இன்று வரை அந்த அன்னையே ஊர் மக்களின் காவல் தெய்வமாக விளங்கி வருகிறாள். ஆலயம் வடக்கு நோக்கி அமைந்துள்ளது. முன்முகப்பு மண்டபத்தின் வலதுபுறம் கருப்பசாமி மற்றும் விநாயகர் சிலை வடிவங்கள் அமைந்துள்ளன. கருவறை வாசலில் கல்லால் வடிக்கப்பட்ட பெரிய வடிவ துவார பாலகியர்கள் சிலை உள்ளது. கருவறை இடதுபுற முகப்பில் பழங்கால விநாயகர், பெருச்சாலை வாகனம் உள்ளிட்ட சிறிய வடிவிலான சுவாமி மலை வடிவங்கள் அமைந்துள்ளன. கருவறையின் உள்ளே அன்னை வீரமாகாளி எழிலான கோலத்தில் பிரம்மாண்ட வடிவில் கருணை வடிவாக காட்சியளிக்கிறாள். சிவசக்தி சோரூபமாக அன்னை என் கரங்களோடு காட்சியளிக்கிறாள். காளிக்குரிய கபாலம் அன்னையின் கரத்தில் காணப்படாதது குறிப்பிடத்தக்கது. அன்னையின் முகத்தில் சிறிய கோரை பற்கள் காட்சி தந்தாலும் அன்னை சாந்த சொரூபியாக காட்சி தருவது அபூர்வ கோலமாகும். அம்மனை வணங்கினால் விரைவில் திருமணம் கைகூடும். திருமண நிச்சயமான பிறகு அல்லது திருமணம் முடிந்த பிறகு பொட்டு கட்டிய தங்கத்தாலியை அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தி பக்தர்கள் நேர்த்தி கடனை செலுத்துகின்றனர். இதே போல நாகதோஷம் உள்ளவர்களுக்கும் புத்திரதோஷம் உள்ளவர்களுக்கும் அன்னை வழிகாட்டுகிறாள் என்பது நம்பிக்கை. நேர்த்தி கடன் செலுத்திய குழந்தை மண் பொம்மைகள் இங்கே குவிந்துள்ளதே இதற்கு சாட்சியாகும். கோயில் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் திறந்திருக்கும். அம்மனுக்கு ஆண்டுதோறும் ஆடி திருவிழா, 30 நாள் திருவிழா பிரம்மாண்டமாக நடக்கும்.